ஒரு நாட்டை கட்டுப்படுத்துகிற தீர்மானத்தை செய்ய முடியாத ஒரு பேரவை. அந்த நாட்டோடு சேர்ந்து இயங்கித்தான் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வழியிலே தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய இணை அனுசரணையோடு மூன்று தீர்மானங்கள் 2015 செய்யப்பட்டு சில விடயங்கள் செய்யப்பட்டன. ஆனால் மிக அதிகளவான விடயங்கள் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட விடயங்களும் அவர்கள் செய்யவில்லை. அப்படியான பின்புலத்திலே புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் அவற்றை கூட இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நீதியை கேட்கிற அல்லது பொறுப்பு கூறல் என்ற விடயம் சரிப்பட்டு வராது. ஆனபடினாலே பொறுப்பு கூறல் விடயத்தை வேறு அங்கங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று நாங்கள் மூன்று கட்சி தலைவர்களும் வேறு பலரும் கைச்சாத்திட்டு ஒரு கடிதத்தை ஏற்கனவே அனுப்பியிருக்கிறோம். மூன்று கட்சி தலைவர்கள் திரு சம்பந்தன், திரு விக்னேஸ்வரன், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைச்சாத்திட்டு, அதோடு சில சில சிவில் அமைப்புகளும் இரண்டு சமய தலைவர்களும் கைச்சாத்திட்டு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியான பின்புலத்திலே மனித உரிமை பேரவையின் மூலமாக பொறுப்பு கூறல் செய்வதற்கான முயற்சி நடைபெற்றது, 11 வருடம் ஆகிறது. பொறுப்பு கூறல் சம்பந்தமான விடயத்திலே இனிய மனித உரிமை பேரவையின் மூலமாக எதுவும் கிட்டப்போவதில்லை என்பது தெளிவு. நல்லிணக்கத்தை பெறுவதை குறித்த விஷயங்களிலே இந்த பேரவை தொடர்ந்து செய்யலாம். நடக்கிற மனித உரிமை மீறல்களை கண்காணிப்பது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும். ஆனால் நடந்த அநீதிக்கு பரிகாரம் கேட்பது அல்லது நீதி கேட்பது என்கின்ற விடயம் இங்கே செய்யப்பட முடியாது என்ற காரணத்தினாலே ஐக்கிய நாடுகளுடைய மற்ற அங்கங்களுக்கு இதை கொண்டு செல்லுங்கள் என்று நாங்கள் சேர்ந்து ஒரு ஆவணத்தை அனுப்பியிருக்கிறோம். மனித உரிமை பேரவையிலே நாங்கள் வெகு தூரம் பயணித்தோம். இலங்கை அரசாங்கத்தை இணங்க பண்ணினோம். ஒரு கலப்பு நீதிமன்ற பொறுமுறைக்கு இணங்கினார்கள், ஆனால் செய்யவில்லை. ஆனால் இங்கே பாதுகாப்பு சபை மூலமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமா என்று கேட்டால் இன்றைக்கு அது சாத்தியமே. நாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் கூட காலையிலே நான் பிரித்தானிய தூதுவரை சந்தித்து நேரம் உரையாடியிருக்கிறேன். ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே தமிழ் பேசும் மக்களுக்காக இந்தியா முன்னிற்கும் நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்தியாவில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த உரையாடலை மேற்கொண்டிருக்கிறோம். 2013 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே இந்தியா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது. மற்ற தடவைகளிலே அவர்கள் நடுநிலைமை வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தடவை அவர்கள் ஆதரவாக செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அவர்களுக்கு முன்வைப்போம். இந்தியாவிலே ஏராளமான தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளையும் இந்திய மத்திய அரசாங்கம் கணக்கில் எடுத்துத்தான் செயற்படும் என்று நான் நினைக்கிறேன்.